வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் ஏரியாவிலே நாங்கள் என்னென்ன கடைலாம் இருக்குது, என்ன ஃபேமஸான கடைலாம் இருக்குதுன்னு பார்த்ததில் இங்கே ஒரு பஜ்ஜி கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது இங்கே ஒரு 30 வருஷமாக அவங்க பஜ்ஜி கடை வச்சுருக்காங்களாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபா போண்டா, 1 ரூபா வடை, 6 ரூபா முட்டை பஜ்ஜி, 5 ரூபா பிரெட் பஜ்ஜி. இது என்னென்னா 30 வருஷமாக விற்றுட்டு இருக்காங்களா, இதுக்கு முன்னாடி 50 பைசான்ற விதத்தில் விற்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விலைவாசி ஏறினதுக்கப்புறமாவும் 1 ரூபா தான் இதுவரை விற்றுட்டு இருந்திருக்காங்க. எண்ணெய் விலை ஏறினாலும் சரி, பருப்பு விலை ஏறினாலும் சரி, எந்த விலை ஏறினாலும் சரி, இந்த 1 ரூபா பஜ்ஜிக்கும் 1 ரூபா போண்டாக்கும் விலை மட்டும் இன்னும் ஏறவே இல்லை. அதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ அவங்கள பார்த்துடலாம். வணக்கம்மா. நீங்கள் எத்தனை வருஷம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தனலட்சுமி. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த கடையை நடத்துகிறீங்க? 25-30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்களா? இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா, இந்த 1 ரூபா பஜ்ஜி 1 ரூபா போண்டா பண்ணுறதுலாம்? பரவாயில்ல, கட்டுப்படி ஆகும். பசங்க வந்து 50 பைசா வந்து 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆனால் விரும்பி வாங்குறாங்க. இந்த கடையோட ஸ்பெஷலே என்னென்னா டேஸ்ட்டு தான். இன்னமும் அந்த 30 வருஷமும் 25 வருஷமும் ஆகுதுன்றாங்க. டேஸ்ட்டு மட்டும் அவங்களுக்கு எப்போவுமே இன்னும் மாறவே இல்லை. எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் இந்த கடையை என்ன பண்ணுறாங்க, மூடிடுவாங்க. இப்போ 4-5 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணிக்கெலாம் அந்த கடையை மூடிடுவாங்க. இது விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதால மக்கள் எல்லாருமே வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோ விலைவாசியில் ஏறிடுச்சு, நீங்கள் இன்னும் எந்த விலையும் ஏற்றாமல் இப்படியே இதில் வச்சுருக்கீங்க? பசங்களுக்காக ஒரு சர்வீஸ் மைண்ட்காக, குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. இதை தவிர வேறு ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்களா? பானிபூரி விற்கிறீங்க. எவ்வளோ அது, எவ்வளோ? 10 ரூபாய்க்கு 6. அது கட்டுப்படி ஆகுதுங்களா உங்களுக்கு? சரி சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு கடை இருக்கிறதுன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ இது மூலயமா கண்டிப்பாக தெரியும். என்னென்னா இவங்க 30 வருஷமாக இதே இடம்தான். இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் அவங்க வரல. இது என்னென்னா அவங்க வீடு, அவங்க வீட்டு வாசப்படியிலேயே இந்த 25-30 வருஷமாக இந்த கடையை வச்சு நடத்துகிறாங்க. இம்மா இந்த கொஞ்சம் பிளேஸில் தான் நடத்துகிறாங்க. இங்கே இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் வேர்க்கலை. அவங்க ஃபேமஸானது பார்த்திங்கன்னா வேர்க்கலை காரமாக கடை எதுன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் நகர், ருக்மணி ரோடு, திடீர் நகர் ஏரியா உள்ளே வரணும். நான் அதோடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஃபுட் ரிவ்யூ யாராக எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். இவங்கள ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.